அனைவருக்கும் வணக்கம். இளைய தலைமுறை அமைப்புங்கிறது ஒரு சமூக விழிப்புணர்வு அமைப்பு. அதாவது இளைய சமுதாயம் மூலமாக சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்தணுங்கிறது தான் நோக்கமே. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அமைப்பு இது. இதில் வந்து பல உறுப்பினர்கள் பலரும் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த அமைப்போட முக்கிய நோக்கம் என்னதுன்னா, மனுஷனாக பிறந்தவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுது, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் செத்து போயிடுறாங்க. இதுதான் வாழ்க்கையாங்கிறது மட்டும் இல்லாமல், இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. மனுஷனாக பிறந்த ஒருத்தவங்களும் தன்னால் முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு பண்ணிட்டு போகணுங்கிறத நோக்கமே. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அது. ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வாரத்தில் 7 நாள் இருக்குது, அதில் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காலேஜுக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஸோ முதல்ல வார இறுதி நாட்களில் ஒரு ஞாயிறோ இல்லை சனிக்கிழமையோ ஒரு 2 மணி நேரம் நல்லா ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பல விஷயத்துக்கு எதோ வந்து ஒதுக்குறோம், சினிமா பார்க்குறதுக்கு பல விஷயங்களில் ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் அதில் வந்து நீங்கள் வந்து ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் பல அற்புதங்களில் வந்து உருவாக்க முடியும். நீங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் அனைவரும் இதை நினச்சாங்கன்னா பெரிய மாற்றங்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பிரச்சனைனா, 1000ல் ஒருத்தர் தான் வந்து செயல்படவே முன் வராங்க. என்ன செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான பல வழிகள் இருக்குது. நம்ம இளைய தலைமுறை வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து உருவாக்கியிருந்தோம், பல குழுக்கள் உருவாக்கியிருக்கோம். நீர் மேலாண்மை, மரம் நடுதல், சுற்றுப்புற சூழல் பாதுகாத்தல், சமூக போராட்டங்கள், ஆர்டிஐ, கிராம சபை, உள்ளாட்சி, இல்லை சமூக அரசியல் சட்ட விழிப்புணர்வு, இது மாதிரி பல குழுக்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் நோக்கம் என்னதுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வீக்கெண்டில் இருக்கீங்க, நான் வந்து ஒரு மரம் கன்றுகள் நட முடியும், ஆனால் நீங்கள் வந்து மரம் நடுதல்ங்கிற குழு வந்து இணையலாம். அதில் வந்து நீங்கள் மரங்கள் எங்கே பெறலாம், அதை வந்து எப்படி பாதுகாக்க முடியும், ஸோ அதுக்கான உதவிகள்லாம் பண்ண முடியும். ஸோ அதுமாதிரி வந்து நீர் மேலாண்மை குழுனா உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு ஏரி இல்லை ஒரு குளம் அதெல்லாம் வந்து தூர்வார விரும்புகிறீங்க, அதில் உள்ள பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா எங்கே பர்மிஷன் வாங்குறது, எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி வழிகாட்டத்தில் வந்து இந்த குழுவில் அளிக்கப்படும். இந்த சுற்றுப்புறச்சூழல் பாதுகாத்தல்னா, உங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸ் வந்து போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி வீணாக்கியிருக்காங்க, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் நீங்கள் வந்து ஒன்று சேரலாம். அந்த போஸ்டர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அவேர்னஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணலாம். உதாரணத்துக்கு மரம் நடுவோம், மழை பெறுவோம், இதுமாதிரி சம் விழிப்புணர்வு வாசகங்கள் நீங்கள் அதில் வந்து போட்டு விடலாம். சமூக போராட்டங்கள்னா, உங்கள் தமிழகத்தில் பல பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த போராட்டங்கள் வந்து நீங்கள் போய் கலந்துக்கிறதுக்காக ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் காவல்துறை அனுமதி இல்லாமல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான கைது அந்த இதெல்லாம் வரும். காவல்துறை அனுமதியோடு நீங்கள் பண்ண முடியும். காவல்துறை அனுமதி எப்படி பெறுறது, அது எங்கே போய் அப்ரோச் பண்ணணும், ஒரு 10 பேர் சேர்ந்தால் நீங்கள் வந்து போராட்டம் பண்ணலாம். காவல்துறை அனுமதியோடு காவல்துறை ஒதுக்கி எடுக்கணும், நீங்கள் வந்து பண்ண முடியும். அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுறது சமூக போராட்டங்கள். அதுக்கப்புறம் ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம், இதை பற்றின பல அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். எப்படி ஆர்டிஐ அப்ளை பண்ணணும், உங்கள் பகுதிகளில் வந்து தகவல்கள்லாம் எப்படி பெறணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கிராம சபை, உள்ளாட்சி, இப்போ கிராம சபையில் கலந்துக்கன்னா வந்து அதனோட பயன் என்னது, அதுக்கப்புறம் உள்ளாட்சியில் வந்து போட்டியிட விரும்புனீங்கன்னா அது என்னென்னலாம் இதெல்லாம் இருக்குது, என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம், இதெல்லாம் பல விஷயங்களும் சொல்லியிருக்கு. அதேமாதிரி வந்து பல விழிப்புணர்வுகள், சமூக அரசியல் சட்ட விழிப்புணர்வு. விழிப்புணர்வுனா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறீங்க, ஒரு பிளாஸ்டிக் பற்றியோ, இயற்கை வேளாண்மை பற்றியோ, இல்லை டிராஃபிக் அவேர்னஸ் பற்றியோ நீங்கள் ஏதோ ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறீங்க, இல்லை செயல்படுத்த விரும்புகிறீங்கன்னா அதுக்கான வழிகாட்டுதல் பண்ண முடியும். இது தவிர்த்துட்டு பிளட் கேம்ப் பண்ணுறது, இது மாதிரி பல இது இருக்குது. மொத்தம் 17 குழுக்கள் இருக்குது, நம்ம இங்கே வந்து சில இதெல்லாம் போட்டிருக்கோம். 17 குழுக்களும் உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் செயல்படலாம்ங்கிறது தான் நோக்கமே. இப்போ நீங்கள் வந்து அரசியலே வேணாம், நான் வந்து ஒன்லி சமூகம் சார்ந்து மட்டும் செயல்படுறேன், ஒரு என்ஜிஓ மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ யாருமே வந்து யாருமே கம்பல் பண்ணலை, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை பண்ணுங்கிறது தான். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணுறேன் சமூகத்துக்காகங்கிறத நம்ம நோக்கமே, அதை செய்யணுங்கிறத நோக்கமே. இந்த எல்லா குழுக்களும் சேர்த்து யாருக்குறைய ஒரு 5000 பேர் இருக்காங்க. ஆனால் செயல்படுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் நித்தசனமாகவும் இருக்குது. ஆனால் பலரையும் செயல்பட வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறது நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் செயல்பட முன்வாங்க. இது ஒன்று.
அதுக்கப்புறம் மாவட்ட குழுக்கள் இருக்குது. இளையதலைமுறையில் வந்து 32 மாவட்டத்துக்கு அந்த குழுக்கள்லாம் உருவாக்கியிருந்தோம். ஆனால் அந்த குழுக்கள்லேருந்து ஃபாரின் மிஷன்ஸ் தான் போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு யூஸும் இல்லாமல் ஒரு குப்பை மாதிரி நிறைய ஃபாரின் மிஷன் போட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இப்போ எல்லா மாவட்ட குழுக்களுமே வந்து ஒன்லி அட்மின் கேன் போஸ்ட்டுங்கிற மாதிரி மாற்றிருக்கு. இப்போ வந்து சில மாவட்ட குழுக்களுக்கு மட்டும்தான் வந்து ப்ராப்பரான அட்மின் கிடச்சிருக்காங்க. ஒருவேளை உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் செயல்பட விரும்புனீங்கன்னா உங்களை வந்து அந்த மாவட்ட குழுக்களை வந்து நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம். இணைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்கலாம். இப்போ மாவட்டத்துலேருந்து ஒரு பகுதியில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு டீம் உருவாக்க முடியும், நான் வந்து அவேர்னஸ் பண்ண முடியும், அந்த மாவட்டம் சார்ந்த பதிவுகள் நான் வந்து போட முடியும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதில் வரலாம். ஸோ மாவட்டம் சார்ந்த குழுக்களும் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் இளைய தலைமுறைங்கிறது சமூகத்துக்கு என்னால் பண்ண முடியும், இதை நான் பண்ணுவேங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு வர முடியலனா கூட இப்போ நான் பேசுகிற மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து உருவாக்கி போட முடியும். ஏன்னா யாருமே பெரிய பேச்சாளர்கள்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்ல வர விழிப்புணர்வுகளை வந்து காணொலியாவோ இல்லைனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடலாம். அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 2 லாக்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு தரும்படியான தகவல்கள் நீங்கள் வந்து கொண்டு சேர்க்க முடியும். அதை அதுக்கு வந்து இது ஒரு தளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யோசிங்க, என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிங்க. அதற்கான ஒரு தளம் தான் இளைய தலைமுறை. அனைவருக்கும் நன்றி.